வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பாடம் 15 தாவர வளர்ச்சியும் படிக வளர்ச்சியும், இது வந்து 11 வகுப்பில் தாவர புக்கில் இருந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்தை மதிப்பீடு வணக்கலாம் பார்க்கலாமா? மதிப்பீடு: தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு. இதில் வந்து உங்களுக்கு சரியான ஆன்சர் ஈஎனா. முதிர்ச்சிறு கட்டத்தில் செல்கள் மேலும் வளர்கிறது. இது வரைக்கும் இந்த இதை குறிச்சிருங்க. அடுத்து 2 வந்து கப்பின் விட்டம் 6 அங்குலம், குறிமுள்ளின் நீளம் 10 அங்குலம் மற்றும் குறிமுள் நகர்ந்த தூரம் 5 அங்குலமாக இருந்தால் தாவரத்தின் உண்மையான நீர் வளர்ச்சியை கண்டுபிடி அப்படின்னா உங்களுக்கு 3 அங்குலம். இது குறிங்க. ஒரு பால் மலர்கள் கொண்ட தாவரங்களில் இந்த ஹார்மோன்களால் இனமாற்றம் நிகழ்கிறது. இது குறிங்க. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து அதில் நான் குறிச்சிருக்கேன் பாருங்கள், ஆவண்ணா. தாவரங்களின் விதை உறக்கம் சாதகமற்ற பருவ மாற்றங்களை தாண்டி வருது. பின் ஒரு ஒன்றில் எந்த முறை விதை உறக்கத்தை நீக்க பயன்படுத்தணும்னா விதையுறை செதுக்கீடு. இதை ரவுண்ட் பண்ணுங்கள். அடுத்த க்வெஸ்சன் ஆன்சர்: சைட்டோகைனில் வாழ்வியல் விளைவுகள் யாவை? 336 ஆம் பக்கம் எடுங்க. பக்கம் 336 சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகள் இருக்கா? 1, 2, 3 அதே பேஜில் பாருங்கள். 4, 5, 6 பாயிண்ட் இருக்குது. இந்த 6 பாயிண்ட் நீங்கள் என்ன செய்யுங்க, மார்க் பண்ணிடுங்க. அடுத்த க்வெஸ்சன்: மலர்கள் தோற்றுவித்தல் ஒளிக்காலத்துவத்தின் செயல்பாடுகள் பற்றி வரி. 343 பக்கம் வாங்க. பக்கம் 343 இந்த இருக்கா? ஒளி தூண்டல் உணரப்படும் இடம். இதிலிருந்து இதுவரை 8 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அதை மார்க் பண்ணிடுங்க. நடைபெறுகிறது வரை. அடுத்த க்வெஸ்சன்: திட்டமிடப்பட்ட செல் இறப்பு பற்றி சிறுகுறிப்பு தருக. 348 பக்கம் 348 திட்டமிடப்பட்ட செல் இறப்பு இதிலிருந்து வாங்க. இந்த பரவ புல்லு நினச்சிங்க க்வெஸ்சன் உருவாகிட்டது வரைக்கும். 9 க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்து: வறட்சி நிலையில் தாவர்கள் எதிர்கொள்ளும் செயலியல் விளைவுகள் யாவை? 352 வறட்சி இருக்கும் இருக்காதுலேருந்து செல்களின் இதிலிருந்து வாங்க நிகழ்கிறது வரைக்கும் பக்க 10 ஆன்சர். க்வெஸ்சன் 10 10 க்வெஸ்சன் ஆன்சர். உயிர்சார் இயக்கத்தின் செயல் நுட்பங்களை விளக்குக. 349 இருக்குது. பக்கம் 349 உயிரியல் சார் இருக்கம் இதிலிருந்து வாங்க. 350 பக்கம் வாங்க. 350 பக்கத்தில் முதல் பேராகிராஃப் அழைக்கப்படுகின்ற வரைக்கும் 11 க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அதுதான் எல்லா க்வெஸ்சனும் ஆன்சர் பார்த்துட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.